ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்த மாதிரி தம்பனையில் என்ன எழுதியிருக்கோம் அதைத்தான் பார்க்க போகிறோம். என்னடா எல்லாருமே இராணுவத்தில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, இவர் என்னடா நான் சாகணும்னு நினச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை. நடந்த விஷயந்தான், எப்போ நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை என்னோடய சேனலுக்கு முதன் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். வாங்க, வித்தவுட் வேஸ்ட் எனி டைம் வீடியோக்குள்ளே அடி போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிறந்தது என்ன எங்கே அப்படின்றத சொல்லலாம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொல்லங்கோடு அப்படின்ற ஏரியாவில், ஊரம்பு அப்படின்ற இடத்துல தான் நான் பிறந்தேன். என்னோடய ப்ரைமரி ஸ்கூல் நான் படித்தது வந்து ஊரம்பு அப்படின்ற இடத்துல தான். அதுக்கப்புறம் மிடில், அப்புறம் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் படித்தது வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொல்லங்கோடு அப்படின்ற இடத்துல தான் படித்தேன். இப்போ நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொல்லங்கோடில் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் நான் இந்த விஷயம், இந்த மேட்ரு வந்து நடந்து, இந்த சம்பவம் வந்து நடந்தது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படின்றத மாதிரி தான் எனக்கு சின்ன ஞாபகம். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் விடுற டைமில், ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது அதிகமாக வந்து ஸ்கூல் எனக்கு பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்கூல் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்களும் சேம் டைமில் விடுறதுனால ஒரே பிள்ளைங்களை தான் பார்க்க முடியும். பசங்களாக இருந்தும் சரி, பொம்பளைங்களாக இருந்தும் சரி, ஸ்கூல் பிள்ளைங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த டைமில் வண்டியெல்லாம் அதிகமாக ஓடுறதில்ல, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்கூலை விட்டு அப்படியே ஜாலியாக பேக் பெஞ்சஸில் ஒரு 10-12 பசங்க ஒரு கூட்டமாக அலைவோம். அப்போ வந்து அப்படிங்கன்னா ஸ்கூலை விட்டு அப்படியே மெதுவாக வெளியே வரோம். வெளியே வந்து பார்க்கும்போது மிலிட்ரி வண்டி வரிசையாக வருது. ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக வந்து நம்ம ஊரில் மிலிட்ரி வண்டியை பார்க்குறோம். என்னடா இது வரைக்கும் நம்ம வந்து மிலிட்ரி வண்டியை இங்கே பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைமாக வருது, என்ன விசேஷம் அப்படின்றத தெரியறதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அது வரைக்கும் மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு கனவு தான் இருந்தது. சரி பார்க்கலாம், மிலிட்ரி போகணும், மிலிட்ரி போகணும் அப்படின்றாலும் பேசிக் நாலேஜ் கிடையாது. மிலிட்ரினா இதுதான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நாலேஜ் கிடையாது. ஏதோ அந்த வீடியோ ஃபோட்டோஸு அது மாதிரி படத்துலலாம் சுடுறது அப்படி இப்படின்றலாம் பார்க்கும்போது ஒரு ஆசை. அந்த மாதிரி தான் நான் இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்றைக்கி அந்த வண்டியை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், சரி ஸ்பீடாக போவோம், எங்கே போகுது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அந்த மிலிட்ரி வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இல்லை, மீடிய ஸ்பீடாக தான் நம்ம கவர் பண்ண சைக்கிளில் வச்சு கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்தது. நம்ம சைக்கிளை வந்து ரொம்ப ஸ்பீடாக மிதித்தோம். மிதித்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது வண்டி வந்து நம்ம கொல்லங்கோடு ஏரியாவில் தான் ஒரு இடத்துல வந்து வண்டி நிற்கிது. எல்லா வண்டியும், எல்லா மிலிட்ரி வண்டியும் வந்து நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இறங்குறாங்க, ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது எல்லாருமே புது யூனிஃபார்ம் டைட்டாக போட்டு மாசாக, எல்லோரும் மேக்ஸின் பவுச் வச்சுருக்காங்க, எல்லோரும் AK-47 தலைகளாக போட்டு மாசாக நிற்கிறாங்க, ஆங்கிலெட் கட்டியிருக்காங்க, புது ஷூ பாலிஷ் அப்படி பார்த்தாலும் மாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக வந்தாங்க அப்படின்றத பார்த்தா, ஒரு இராணுவ வீரர் வந்து நம்ம அந்த கொல்லங்கோடு அந்த ஏரியாவில் ஒரு இராணுவ வீரர் வந்து அந்த பாம்பு ஏதோ வெடித்து இறந்துருக்கார். அவரோட பாடியை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த அளவு கூட்டம். அந்த மிலிட்ரி வண்டியை பார்த்தோன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கூட்டம், இவங்களை பார்க்குறதுக்காக ஒரே கூட்டம். ஃபஸ்ட் டைம் வருது பார்த்திங்களா, அதனால் ஊர் எல்லாமே அப்படியே களைஞ்சி வந்துருச்சு. எனக்கு பார்த்தோன்னே எல்லாம் இப்படி, ஓஹோ அப்போ மிலிட்ரியில் ஏறி இறந்தாச்சுன்னா இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு. அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, பாடுறா செத்தா இந்த மாதிரி சாகணும், நாங்கள்லாம் இப்போ இன்கேஸ் நம்ம செத்தா எவன் வருவான், என்னை எவ்வளோ ஆள் கூடும், இன்னைக்கு பாரு அவன் செத்துருக்கான் அந்த இராணுவ, நான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஊர் தான் ஆனால் யாருன்னு தெரியாது, பாரு அவன் செத்துருக்கான் பாரு, எப்படி மாஸ் பண்ணுறான் பாரு, இறந்தாலும் மாஸ் பண்ணிட்டு இறந்துருக்கான் பாரு அப்படி இப்படின்னு அப்படியே அவனை அப்படியே பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க இறந்தவரை பற்றி. அப்போ தான் நான் மனசில் நினச்சேன், ஐயா வாழ்கிறதோட இராணுவத்தில் வேலை கிடச்சதுக்கப்புறம் சாகிறது தான்டா மாஸ் அப்படின்ட்டு அன்னைக்கு என் மனசில் தோணிச்சு. ஏன்னா அப்போ ரொம்ப அந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய அந்த மைண்டு இல்லை, ஜஸ்ட் ஏதோ விளையாடிட்டு இருக்க பருவம், அந்த 10th போது அந்த டைமில் வந்து விளையாடிட்டு இருக்க பருவம் தான், அந்த அளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் அப்படியே அங்கே நின்றுட்டு அந்த டெட் பாடி இறக்குறாங்க. ஏன்னா அந்த டைமில் எங்கள் ஊர் பசங்களும் அந்த மிலிட்ரியில் இருந்து இறந்த பசங்களோட பாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆல்ரெடி எங்கள் ஊரில் இருந்து மிலிட்ரியில் ஏறின அந்த பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்க நம்மளை பார்த்தவொடனே, இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்குறாங்க இல்லைன்னா நம்ம ஊர் பிள்ளை ஊர் பசங்க நம்மளை ஊரில் இருக்கிற ஆட்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதோட அவங்க உணர்ந்து இன்னும் மாஸ் பண்ணுறாங்க. ஏய்ன்ட்டு பயங்கரமாக சத்தத்தை விடுறாங்க, ஓடுறாங்க, எடுக்கிறாங்க. அப்படி டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது மாஸ் அந்த இராணுவத்தில் சேரணுண்டா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின் போது கிண்டல் பண்ணிட்டாங்க, ஏ
உனக்கு எங்கட ஹைட்டு.